அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெற்றிலை மாலை வந்து ஹனுமருக்கு அணிவிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்குது, வெற்றிலை மாலை எதுனால நம்ம கட்டுறோம் அப்படின்றத தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெற்றிலை மாலை வந்து ஹனுமருக்கு 18, 54, 108, 1008 அதாவது இந்த ரெட்டப்பட கணக்குல தான் வந்து நம்ம எப்பயுமே வெற்றிலை மாலை வந்து அணிவிக்கணும். ஏன்னா 9 வியாழக்கிழமைகள் வந்து ஆஞ்சநேயரை 9 முறை வள வந்து 9 வாரம் நம்ம வெற்றிலை மாலை சாத்தி அவரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம்ம எந்த ஒரு காரியங்களும், அதாவது நம்ம செய்கிற தொழில் எல்லாமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிலை கொடி வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். தாராளமாக வெற்றிலை கொடி வளர்க்கலாங்க. வெற்றிலையில் வந்து லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வெற்றிலை கொடி வளர்க்கறதுனால தெய்வ கடாட்சம் அதிகமாகவே கிடைக்கும். வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா வெற்றிலை கொடி வராது. நீங்கள் வந்து நிழல் இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வெற்றிலை கொடி வச்சிங்கன்னா நல்லா தளைஞ்சு வரும். நான் நல்ல சுத்தமான வெற்றிலையாக எடுத்திருக்கேன். மஞ்சள் நூலில் கட்டுறது வந்து ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் மஞ்சள் நூல் இல்லை அப்படின்னா வெள்ளை நூலில் வந்து மஞ்சள் தடவி நீங்கள் காய வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெற்றிலையோட பின்பகுதியில் வந்து சின்னதாக சுருட்டி அதோட தடிமனான பகுதியில் வந்து நம்ம நாட் போடணும். நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி வெற்றிலையை வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு நம்ம நாட் போட்டு கட்டணும். வெற்றிலையை வந்து இந்த மாதிரி சின்னதாக சுருட்டி அந்த கார்னரில் வந்து ஒரு சின்ன சின்ன நாட் போட்டுக்கணும். கொஞ்சம் இடம் விட்டு விட்டு தான் நம்ம கட்டணும். நீங்கள் உங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து வெற்றிலை மாலை கட்டிக்கலாம். நெருக்கமாகவும் கட்டலாம், கொஞ்சம் தள்ளியும் கட்டலாம். அந்த நாட் போடும்போது வந்து ரொம்ப அழுத்தி போடக்கூடாது, சாதாரணமாக சிம்பிளாக போட்டால் போதும். அழுத்தி போட்டிங்கன்னா இலைகள் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வெற்றிலை மாலைக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. சீதா பிராட்டியை வந்து ராவணன் கடத்தி கொண்டு போய் இலங்கையில் சிறை வச்சிருப்பாங்க. அசோகவனத்தில் ராமர் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லுவார், நீ சீதா பிராட்டி எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். சீதா பிராட்டி இருக்கிற இடத்துக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்து ராமர் உங்களை வந்து மீட்டு கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சந்தோஷத்தில் சீதா பிராட்டி வந்து ஆஞ்சநேயரை ஆசீர்வதிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு புஷ்பங்கள், அதாவது பூக்கள் வந்து பக்கத்தில் இருக்காது, பக்கத்தில் வெற்றிலை கொடி இருக்கும், அதிலிருந்து ஒரு வெற்றிலையை எடுத்து தலையில் வச்சு ஆசீர்வதிப்பாங்க. அப்போ நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம வன்மருக்கு வந்து வெற்றிலை மலை நம்ம சாத்தி வழிபடுறோம். அப்போ நம்ம ஆஞ்சநேயரை நினச்சி நம்ம வெற்றிலை மலை வந்து அவருக்கு சாத்தி வழிபடும் போது நம்மளோட குடும்ப கஷ்டங்களும் நம்ம எந்த ஒரு தடைப்பட்ட காரியங்களும் அதே மாதிரி தீராத நோய்கள் எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் நம்ம வெற்றிலை மாலை சாற்றி அவரோட அடிப்பாதத்தில் அவரை நினச்சி ராம் ராம் ஜெய் ராம் அப்படின்னு வழிபட்டு வந்தோம்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே பறந்து போயிருங்க. உங்களோட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியில் தான் கொண்டு போய் முடியும். ஹனுமரோட அந்த இதயத்தில் தான் வந்து ராமரோட அந்த பட்டாபிஷேகத்தோட உருவமே இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் பல கதைகளில். அதனால ராமரை நினச்சி ராம் ராம் ஜெய்ராம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆஞ்சநேயர் ஏற்றுக்குவார். நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவர் தீர்த்து வச்சு நம்மளுக்கு எப்பயுமே வெற்றியை மட்டுமே கொடுப்பாரு. அதனால அவரோட ஹனுமன் ஜெயந்தி நாளான ஜனவரி 12, அது வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை தினத்தில் வருது. அன்னைக்கு நீங்கள் ஹனுமரை வழிபட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. இந்த வெற்றிலை மலையை வந்து இப்போ நம்ம கட்டியாச்சு. இப்போ இதை நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹனுமர் படம் இருந்தாலும் நீங்கள் அணிவிச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோயிலில் போய் கூட ஹனுமர் வந்து வீற்று இருக்கும் இடத்துல கூட நீங்கள் போய் மாலையை வந்து சாத்தலாங்க. 9 வாரம், 9 வியாழக்கிழமை, 9 முறை
அவரை வளம் வந்து நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கஷ்டங்கள் தொழில் மேன்மை எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வடமாலை சாற்றலாம், வெற்றிலை மாலை சாற்றலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க. இப்போ எண்ணிக்கையை பாருங்கள், நான் 18 வச்சுருக்கேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.